இப்போ நம்ம பார்க்க போகிறது டாவின்சி சாஃப்ட்வேரோட நிறைய ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு மீடியாவில் போயிட்டு அதில் நமக்கு தேவையான காப்பி ஃபைல், நம்ம என்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு டைம் என்ட்ரி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம மீடியாவுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எங்கே அந்த வீடியோ உங்களோட இம்போர்ட் பண்ணுற ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எந்த ஃபைல் எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஒரு வெட்டிங் ஃபைல் இருக்குது, அதை நான் உங்களை இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணால் சேஞ்ச் இல்லை டோன்ட் சேஞ்ச், எனக்கு டோன்ட் சேஞ்ச் பண்ணால் எனக்கு சேஞ்ச் ஆகாது, அதே சைஸில் எனக்கு இம்போர்ட் ஆகும். ஓகே, எனக்கு இப்போ ரெண்டு ஃபைல் உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு, ஆடியோவும் வீடியோ தனியாக இம்போர்ட் ஆகிடுச்சு. இது எதுக்காக அப்படின்னா, இங்கே டேரெக்டாகவே இங்கே ஃபைல் இம்போர்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் இந்த ஃபைல். அதுவும் இல்லாமல் இதில் வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் அடிஷ்னலாகிட்டு இப்போ ஒரு 10 GB ஃபைல் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கூட டூப்ளிகேட் காப்பி ஆகிட்டு ஒரு 10 GB அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ அது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம இதில் வந்து டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வேண்டாம் அப்படின்னா, நம்ம அதை டெலிட் பண்ணிக்கிட்டு டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஐ கொடுத்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல, நம்ம இதை இப்போ இருக்கட்டும். ஓகேங்களா, இதில் வந்து மீடியா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் டூல்ன்ற நிறைய ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டாவது இருக்கிறது என்னென்னா, கட்டு டூல். கட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ இருக்குது, இது வந்து மொபைல் ரேஷியோவில் இருக்குது, இது சைஸ் மாத்திரம் ஷிஃப்ட் 9. ஷிஃப்ட் 9 அமுக்குனா ஒரு கேலன் ஓப்பன் ஆகும், அதாவது மாஸ்டர் செட்டிங்ஸ் டைம் அண்ட் ஃபார்மேட் இருக்கும். இதில் டைம் அண்ட் ரெசலேஷன் வந்துட்டு நமக்கு 1080 வந்து மொபைல் சைஸு, ஃபஸ்ட்டு 1080:1920 இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ரேஷியோ. அப்படி இல்லைன்னா கஸ்டம்ஸ். சரிங்களா, எனக்கு அது வேண்டாம், இதில் ஒரு டிக் இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் வெரி ரிஸ்க் ரெசலேஷன் போட்டு அதை டிக் மட்டும் நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மொபைல் சைஸில் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பும் மாறிடும். சரிங்களா, ப்ராசஸ் வந்துட்டு மாறிடுச்சு. அப்படி இல்லைனா நம்ம போட்டோன்னா மொபைல் சைஸ் டிக் எடுத்து விட்டோன்னா லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடும். நமக்கு இங்கே இது வந்து எஃப்எஸ் வீடியோட ஃபார்மேட், நமக்கு என்ன ஃபார்மேட் எடுத்துருப்பாங்க வெட்டிங் ஃபோட்டோவில், கேனன் கேமரா அந்த மாதிரி கேமராலாம் 60 FPS வரைக்கும் இருக்குது, சோனி கேமராவில் 100 வரைக்கும் இருக்குது. சரிங்களா, நமக்கு 60 தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், 60 இருக்கட்டும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோன்னா இங்கே நமக்கு ஒரு கேனன் ஓப்பன் ஆகிரும். சரிங்களா, இதுக்கப்புறம் அதை நம்ம உங்களை இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்ட் வருது. சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைல் இம்போர்ட் பண்ண இப்படி தான் வரும். ஓகேங்களா, நம்ம இது போக அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு செக்ஷன் இதுலேருந்து எனக்கு இது வரைக்கும் தேவைப்படுது, இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் பி கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவைன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரோல் செட்டு சும்மா கண்ட்ரோல் செட்டு கொடுத்து எடுத்துட்டேன். இப்போது அதுக்கப்புறம் எடிட்டுன்ற ஒரு டூல் இருக்குது. எடிட் டூல்ன்ற வந்து இதில் நம்ம எல்லாமே இதில் இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன வேணாலும் இதில் எடிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் டைம்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் இசெட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டைம்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் பழைய ரிஷ்யூ வேணும்னா ஷிஃப்ட் எஸ். அப்போது ஜூம் ஃபுல் ஜூமில் என்ன இருந்துச்சோ அது அப்படிங்கிற ரெசல்யூஷன் கரெக்டாக வந்துடும். இதுதான் நம்ம ஃபுல் ரெசல்யூஷன் வருது. சரிங்களா, இதே போ ஷிஃப்ட் இசெட் நமக்குனா ஃபுல் டைம்னு நமக்கு வந்துடும். சரிங்களா, இதில் கொடுத்துருக்குது இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஷார்ட்கட் கிடையாது, இது வந்து செலக்ட் டூல். இப்போ ஒரு இடத்துல செலக்ட் பண்ணணும் வைக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து செலக்ட் டூல் கிடையாது, எடிட் மோட் டைம்லைனை நம்ம எடிட்டிங் பண்ணுற ஒரு மோடு. சரிங்களா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு டைம்லைன் மோடு தான், ஸ்லிப் மோடு. அதுக்கப்புறம் இது கட்டு டூல், அதுக்கப்புறம் வீடியோ தனியாக பிரித்து எடுக்கணும் அந்த மாதிரி டூல் தான், ரிவேல்ஸு ஓவர் வியூ அந்த மாதிரி டூல் தான் இந்த மூணும். அதுக்கு ஷார்ட்கட் F9, அப்புறம் F10, அப்புறம் F11. ஷார்ட்கட்டு நீங்கள் அந்த மவுஸை கொண்டு போனீங்கனாலே அதில் வந்துடும். இப்போ இதில் கொண்டு போனேன், அதில் வந்துட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு வெயிட்டு வந்து கிளிப்பு F10 அதை அமுக்குனானா உனக்கு ஷார்ட்கட்டாக இங்கே ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இது வந்து மேக்னெட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டைம் நம்ம கட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம தூக்கிங்க வச்சாச்சு, வீடியோ தின்னாட்டு ஆடியோ தின்னாடி பிரிஞ்சு போயிடுச்சு, அது கண்ட்ரோல் சிவில் கொடுத்துறேன். இப்போ இதே இது அது பக்கத்தில் ஒரு சங்கிலி படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சங்கிலி படத்தை என்ன பண்ணணும், ஒரு வாட்டி கண்ட்ரோல் பி அமுக்கி செலக்ட் தள்ளி ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சங்கிலி படம் இருக்குது,
அப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இப்போ பேக் பேஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சேர்ந்தோம். அதே இது இந்த சங்கிலி படம் ஒன்று போட்டிருக்கு பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்போ ஆடியோ மட்டும் போகாது, தனித்தனியாக போகும். அதுக்காக தான் இந்த மோட் வச்சுருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இது லாக். இப்போ ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் அங்கே நகர்ந்து நகர்ந்து போகும், எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு நகர்ந்து போகக்கூடாது அப்படின்னா இதில் வந்து ஒரு லாக்னு ஒரு சிம்பிள் இருக்குது, லாக் ட்ராக் அப்படின்றது. அதுதான் இங்கே இது இங்கேயே இருக்குது. இங்கே லாக் ட்ராக் போட்டுடலாம், இங்கே மாறாது, வீடியோ மாறாது. அதுமாரி ஆடியோக்கும் இருக்குது, ஆடியோ மாறாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து எந்த இடத்துல இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ மார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து எம்முக்குனா எம்முன்றது ஷார்ட்கட், சரிங்களா? நம்ம எல்லாம் நேமும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ராஜன் போட்டு மார்க்கும் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் ரெட்டுனா ரெட்டு, எல்லோனா ரெட்டு, எல்லோ என்ன வந்து வச்சுக்கலாம். இப்போ அதில் கட்டின அந்த இடத்துல வேண்டாம் ஒரு டவுட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரெட் வைப்பாங்க. அது ஓகேவாக டவுட்டில் இருப்பாங்களே அவங்கெல்லாம் எல்லோவில் வைப்பாங்க. நமக்கு இப்போ சும்மா ஒரு ரெட்டில் வச்சுருக்கோம், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இதுவும் மாஸ்க்குள்ளே கலர் சேஞ்சு மாஸ்க் பண்ணி அதை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது ஜூம் டைம் லைன் ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு, இது டைம் லைன் ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வந்துட்டு கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் ஆகிறதுக்கும் ஆகாமல் இருக்கும். இது பார்த்தா சின்ன ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா டைம் லைன் ஃபுல்லாகவும் மாறும், சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் எல் கண்ட்ரோல் ப்ளஸ். கண்ட்ரோல் எல்ன்றது வந்துட்டு என்ன ஆகும்னா ஜூம் கம்மி பண்ணும், கண்ட்ரோல் ப்ளஸ்ன்றது ஜூம் அதிகமாகும். இப்போ ஜூம் க்ளோஸாக போய் பார்க்கணும்னா கண்ட்ரோல் ஜூம், ஓகேங்களா? இதில் வந்துட்டு சவுண்டு மாற்றணும், சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சவுண்டு வந்து டிம் ஆகணும்னா இதில் டிம் இருக்கும், சவுண்டு ரொம்ப கம்மியாக வரும், ஓகேங்களா? இதில் டிம் இல்லாமல் நம்ம டிம்மை எடுத்து விட்டோம் அப்படின்னா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா? இதில் நம்ம கொஞ்சம் சவுண்டு ஃபுல்லாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அது போதும். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டூல்ஸ். இது போக நிறைய டூல்ஸ் இதில் இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது பக்கத்தில் டைம்லைன் உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒன்னொரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்னொரு வெட்டிங் ஃபைலில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இது பக்கத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டைம்லைன் ரெடி ஆகிரும். அதாவது அடிஷ்னலாக ஒரு டைம்லைன் இருக்கும், அது போக இன்னொரு டைம்லைனும் நமக்கு இருக்கும். மேலேயும் நம்ம பார்த்துக்கலாம், கீழே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ஆல் டம்க்கு இங்கே ஒன்று வைக்கிறேன், சரிங்களா? ஒரே நிமிஷம் காப்பியோ இந்த இடத்துல ஒன்று பேஸ் பண்ணுறேன், பேஸ்ட் ஆகி வரீங்களா? அதாவது மேலேன்றது தனியாக வரும், கீழேன்றது தனியாக வரும், ரெண்டு டைம்லையும் நமக்கு இருக்குது இப்போது, சரிங்களா? நமக்கு ரெண்டு டைம்லையும் நமக்கு தேவைப்படுமோன்னு பார்த்துக்கணும். முதல்ல நம்ம இப்போ மேலே ஒரு மணி நேரம், கீழே ஒரு மணி நேரம். இப்போ ரிசப்ஷனு உள்ள வெட்டிங் ஃபைலு, ஈவினிங் உள்ள வெட்டிங் ஃபைலு, காலையில் உள்ள வெட்டிங் ஃபைல் ஏதாச்சும் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அவுட்டோர் பண்ணுறீங்க, ஆல்பம் சாங் பண்ணுறீங்க, அப்படிலாம் ஒரிஜினல் சாங் இங்கேயும் டூப்ளிகேட் சாங் இங்கேயும் வச்சு பண்ணலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் என்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இங்கே டைமே எனக்கு வேண்டாம், எனக்கு மேலே உள்ளது மட்டுமே எனக்கு போதும், ஒரு டைமில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கேன்சல்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ்ன்னு இருக்கும். நம்ம கேன்சல்னால் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் கொடுத்தா ஆட் ஆகும், எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும், சரிங்களா? இதில் இசட் அங்குன்னா ஃபுல் ரிவ்யூ வந்துடும், இசட்னு ஷார்ட்கட். மீடியா பென் வந்து நம்ம வேண்டாம் எடுத்து விட்டுடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஃபெக்ட்ன்றது வந்து நிறைய எஃபெக்ட் இதில் இருக்கும், நம்ம வேணும்னா அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ஸ்மூத் கட் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஷேடோ ட்ரபிள், அப்புறம் ஜூமிங், எல்லைட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுல நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதில் நெட்டில் கொடுத்துருப்பாங்க, அது வெப்சைட் தெரியல அப்படின்னா கேளு, நான் சொல்லி வேறு என்ன வெப்சைட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கெயின்ஸில் வந்துட்டு இதில் கலர் மேனேஜ்மெண்ட் உள்ளது, நாய்ஸ் ரிலேஷன், அதுக்கப்புறம் மூவி ரிலேஷன், ஆர்ஜிபி கலரு, நம்ம என்ன கலர் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது, சரிங்களா? டெக்ஸ்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்துட்டு ஆடியோக்குள்ளே ஆடியோக்குள்ளே கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு ஆடியோவில் என்னெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து நாய்ஸ் இருந்தாலும் அது கம்மி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நாய்ஸ் இல்லாமல் ஜாஸ்தி பண்ணணும்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபில்டர், ஃபில்டர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன ஃபில்டர் தேவைப்படுவோ அந்த ஃபில்டர் நம்ம போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூம்னா ஜூம், இதில் உங்களுக்கு பார்த்தே தெரியும், சரிங்களா? இதில் என்ன நமக்கு தேவையோ அதெல்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எஃபெக்ட்ன்றது வந்துட்டு அது நிறைய எஃபெக்ட் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த எஃபெக்ட்லாம் நமக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும், சரிங்களா? எல்லா எஃபெக்ட்டும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. ஆடியோனா ஆடியோக்குள்ள ஆடியோக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர்ஸும் நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இன்டிசஸில் வந்துட்டு நமக்கு ஆட் பண்ணிக்க லேயர், இங்கே ரெண்டு லேயர் இருக்குது, ரெண்டு லேயர் இங்கே இருக்குது. அது எத்தனை டைம் லைன் இருக்கும், எவ்வளோ டைம் ஓடும், எல்லா கோடிங்கும் இங்கே வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ராக்கு, அதுக்கப்புறம் மாஸ்க்,
இப்போ நம்ம இந்த இடத்துல மாஸ்க் பண்ணிப்போம். அதாவது இந்த ஒரு மார்க்கை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மாஸ்க் பண்ணிப்போம். இந்த மாஸ்க் தான் இங்கே காணிக்குது. இந்த இமேஜில் ஃபிக்சராகவே நமக்கு காணிக்குது. இப்படியும் பார்த்துக்கலாம், இப்படியும் பார்த்துக்கலாம். அது என்ன டைம் லைன், எந்த செகண்டு எல்லாமே இதில் வந்துடும். அதாவது எங்கே மாஸ்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வரும். நான் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒரு எல்லோ வைக்கிறேன். எல்லோ வச்சிட்டேன்னா இது கீழே ஒரு மார்க் இருக்குது, மேலே ஒரு மார்க் இருக்குது, அப்படி தானே. எதுக்காக அப்படி ரெண்டும் வந்துச்சுன்னா இப்போ ஆடியோக்கும் வந்திருக்கு, இப்போ வீடியோக்கும் வந்திருக்கு. நம்ம வீடியோ மட்டும் பண்ணலை, இப்போ மொத்த டைம்லுக்கும் சேர்த்து ஒரு மார்க் வைக்கும் சரிங்களா. இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஓப்பன் சீன் இருக்கா, இதில் வந்து ஒரு மார்க் வைக்கும். எதுவுமே கிளிக் பண்ணாமல் டைம்லுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு எம்எம்க்குனா இங்கே ஒன்று தான் வரும். அது என்ன கலர் வேணுமோ நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பிங்க் வேணும்னா பிங்க் வைக்கலாம், ப்ளூனா ப்ளூ வச்சுக்கிட்டு, இல்லைனா க்ரீன் லைட்டை லைட் க்ரீன் வச்சுட்டோன்னா அங்கே ஆட் ஆகும். லைட் க்ரீன் ஆட் ஆச்சு பார்த்திங்களா. இங்கே என்ன கலர் வேணுமோ இங்கே என்ன மாற்றிக்கலாம். அதை நீங்கள் ஒரு வேளை செக் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுக்கலாம். ஒரு வேளை அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி மாற்றுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னு தெரியாது. அப்போ அங்கே என்ன வச்சுருக்கோம் மறந்து போயிருப்பீங்க, அதுக்காக தான் அது வச்சுருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு இதில் வால்யூமெலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கும் வீடியோ ஆடியோ எஃபெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இமேஜ் அவர் ஃபைல்ஸ் சரிங்களா. இது வந்து என்ன ஃபைல், என்ன நேம் இருக்குது, அது எவ்வளோ ரேட்டில் அதாவது ஃபிக்ஸ்ட் ரேட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் அது என்ன சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ண சைஸ் எல்லாமே இங்கே மேலே கொடுத்துருவாங்க. வெட்டிங் டூம் போட்டு நம்ம இம்போர்ட் பண்ண நம்ம வீடியோட ஃபைலு நம்ம என்ன சைஸில் நம்ம உள்ள ஓப்பன் வச்சுருக்கோம் அதுன்றது எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலர் மாற்றிக்கலாம், இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம். சரி ஓகே, நேமும் மாற்றிக்கலாம், இதில் வீடியோட நேம் இதில் மாற்றிக்கலாம். அப்புறம் ஒன்று உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும் இதில் கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆடியோன்றது ஆடியோ இப்போ நிறைய ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை இப்போ ஆடியோன்னு கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இங்கே அது போக நீங்கள் எங்கேயும் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே மவுஸ் கொண்டு வந்தீங்களாலே இங்கே இதாக அட்ஜஸ்ட் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது வந்து எதுக்காக அப்படின்னா நாய்ஸ்க்காக தான். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல நாய்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணி எது பண்ணுறது தான் இந்த இடத்த வச்சுருக்காங்க சரிங்க ஓகேங்களா. வீடியோன்றது இதில் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணால் ஜூம் ஆகும், கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம், கிராப்னா கிராப் ஆகும், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அடுத்த ட்யூட்டோரியலில் பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் போடுறதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஸ்பிளேயை ரெண்டு டிஸ்பிளேயாக மாற்றுறதுக்காக சரிங்களா. இப்போ ஒரு டிஸ்பிளே தான் இருக்குது, இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணிட்டோன்னா இப்போ பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் போயிருக்கு அப்படி தானே. இது நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் டபுள் டிஸ்பிளே டபுள் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் மாதிரி. அதை கிளிக் பண்ணால் டுவெல் விவோன்னு வரும் மோட், அதை கிளிக் பண்ணால் ரெண்டு இது விவோ ஆயிரும். இப்போ ஒரு சைடில் என்ன ஆகும்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், ப்ளே செலக்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து போடுற மாதிரி வரும். இந்த பக்கம் என்னென்னா நம்ம டைமில் என்ன கோடிங் இருக்கோ அது இங்கே ஓடும், இந்த பக்கம் ரைட் சைடில் ஓடும். லெஃப்ட் சைடில் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் லெஃப்ட் சைடில் ஓடிட்டுருக்கும். அது உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் செஞ்சுருக்கும், நம்ம அதை மாற்றுற மாதிரி இருக்கும் செஞ்சாச்சா. அதுக்கப்புறம் இங்கே மாற்றணும் இங்கே மாற்றிக்கலாம், என்ன வேணும் இங்கே சேஞ்ச் பண்ணி இங்கே மாற்றுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை நான் ரெண்டாவது கொஞ்சம் போக போக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்துட்டு விஎஃப்எஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம் விஎஃப்எஸ் சரிங்களா. இல்லை வந்து ஒரு கட் பண்ணி அந்த இமேஜ் வைக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளோ எஃபெக்ட் வைக்கிறதும் சரி, லைட்டிங் நம்ம என்ன வேணும் இதில் வச்சுக்கலாம். கட் பண்ணி தான் வைக்க முடியும், இதற்கு எல்லா டூலுமே இருக்குது சரிங்களா. உங்களுக்கு தெரில அப்படின்னா ஷிஃப்ட் பேக் ஃபேஸ் அமுக்குனா இதில் வரும், ஷார்ட்கட்டுக்கு நிறைய வரும் ஷிஃப்ட்டு பேக் ஃபேஸ் சரிங்களா. பேக் ஃபேஸ் இல்லாமல் இந்த ஃபேஸ் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அதில் வரும் உங்களுக்கு சரியா. ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நான் ரெண்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கலர், கலர் வந்து பேசிக் கலரை வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போட்டிருப்பேன், நான் கலரை செட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. கலருக்கு டைமிங் முக்கியம், அதுக்கப்புறம் அந்த லேயர் முக்கியம். ஒரே லேயரில் வச்சு நம்ம பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா லேயர் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஒரு லேயரில் பண்ணால் அது கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா. அதனால் எக்ஸ்ட்ரா முடிஞ்சளவு லேயர் ரெடி பண்ணிக்கலாம். உங்களை லேயர் எப்படி வைக்கணும், லேயர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக இந்த கலர் இருக்கும், அதில் நாய்ஸ் நோட்ஸில் போயிட்டு ஷார்ட்கட் என்ன கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை பார்த்து நீங்கள் ஷார்ட்கட் கற்றுக்கோங்க, இதுக்கு எல்லா ஷார்ட்கட்டுமே யூஸ் ஆகும். அதனால் நான் உங்களுக்கு எது தேவையோ அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே கலர் தான், இது அடுத்த ட்யூட்டோரியலாக நான் சொல்லிதாரேன் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக சரிங்களா. கலரில் நிறையா இருக்கும், நீங்கள் மாற்றி பண்ணால்
இப்போ செட்டிங்ஸை மாறிச்சு எதாவது செட்டிங்ஸில் ஏதாச்சும் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே சரிங்களா. இங்கே என்ன பண்ணாலும் இங்கே மாற்றுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தப்பாக பண்ணாலும் சரி கரெக்டாக பண்ணாலும் சரி அது வந்து தப்பாக ஆயிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை ரீசெட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே செட்டிங்ஸில் போய் ரீசெட் பண்ணலாம், இதுலேயுமே ரீசெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் எல்லாமே ஒரு டோல் சொல்லால் ஒரு வீடியோவில் பத்தாது, நிறையா இருக்கும். சரி ஓகே, இதை நம்ம ஒரு சைடில் தள்ளி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஆடியோவுக்கு போயிடலாம். ஆடியோவில் போய் ஷிஃப்ட்டு கால் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே மாறும். உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு ஆடியோ வரணும், எந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல நாய்ஸ் இருக்குது, அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஷார்ட்கட் என்ன அப்படின்றது இதில் இருக்கும். தான் அந்த டைமிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து ஆடியோவுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் எல்லாமே மாறும், இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால் இது வந்து ஆடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த செய்ய வெப்சைட் வச்சுருக்காங்க ஓகேங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம எக்ஸ்போர்ட் போடணும். இதுலேருந்து மொத்தமாக எக்ஸ்போர்ட் போடணும்னா இந்த பேஜ் வந்துடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டம்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது, அப்புறம் மாஸ்டர் இருக்குது, அப்புறம் டிஸ்க்கு மாஸ்டர். யூடியூப்பில் போடணும், யூடியூப்பில் உள்ள சைஸ் இருக்குது. ஃபுல் கச்சின்னா 4K வரைக்கும் ரெசல்யூஷன் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டு ட்விட்டரு டிக்டாக் இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. இதில் பார்த்தா ஃப்ரீமர் இப்போ எக்ஸாம் ஃபைல்னு ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி எக்ஸாம் ஃபைல் ஒன்று இருக்குது. அப்புறம் ஆடியோ ஒன்லி, ஆடியோ மட்டும் இன்னும் ஆடியோ ஃபைனல் கேட்டு ஆவிட்டு டோல்ஸ் எல்லாமே இருக்கிற பேர் சேவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டுருணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சேவ் பண்ணுறப்ப என்ன சைஸில் நமக்கு வேணுமோ அதுக்கு கேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி வேணும்னா ஃபுல் ஹெச்டி செலக்ட் பண்ணி போடலாம். ஹெச்டி மட்டும் வேணும்னா ஹெச்டி செலக்ட் பண்ணி போடலாம். இதில் அப்புறம் இதில் ஃபார்மேட்டில் லுக் இருக்குது, என்ன குயிக் ஃபார்மேட் எம்பி 4 இருக்குது. நான் இப்போ கஸ்டமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு நான் லொக்கேஷன் ஒரு இடத்துல செலக்ட் பண்ணுறேன். லொக்கேஷன் டவுன்லோட் போய் லொக்கேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆடியோ இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் இருக்குது. ஃபைல்ஸ் நேம் என்ன வேணுமோ அதை போட்டுடலாம். இங்கே நேம் போடலை, அதனால் இங்கே மாறலை. நம்ம நேம் போட்டுடலாம். டைம்ல என்ன நேம் இருக்கும் அது இங்கே வந்துடலாம். டைம்ல என்ன நேம் வச்சுருக்கோம் ஒரு நேமே வைக்கலை, அதனால் நேம் எதுவும் இல்லாமல் இருக்குது. கஸ்டம்ஸ் நேம் நம்ம என்ன நேம் வேணுமோ அதை டைப் பண்ணி நம்ம மாற்றிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் போடுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, உங்களுக்கு போட முடியுமா அப்படின்றது இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஒரு மைனஸில் கணிக்கும். இப்போ 58-56 இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ரெட்டில் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு இருக்குது. ஃபேஸ் யூஸ் இருக்குது, ஆஃப்டர் ரெண்டர் இருக்குது, அதாவது இவ்வளோ இடம் இருக்குது நமக்கு சரிங்களா. ஆனால் டிஸ்க்கு வந்து இவ்வளோ தான் ஃபுல்லாக இருக்குது, 56% நமக்கு ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஃபெரியாக ஃபைல் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் போட முடியாது. இதில் இப்போ இதில் வந்து 1 hour இந்த ஃபைல் இருக்குதுன்னா நம்ம எக்ஸ்போர்ட் போட முடியும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. இப்போ வீடியோவுக்கு போய்ட்டு MP4னா MP4 இருக்குது, JPGனா JPG, MPEG னா MPEG, PNG இருக்குது, குயிட் இருக்குது. நம்ம என்ன ஃபார்மேட் வேணுமோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோஸ் ஃபைல் இருக்காது, வேறு ஜிஃப் அனிமேஷன் இருக்குது. ஃபுல் ஃபைலுமே ஜிஃப் அனிமேஷனாக மாற்றலாம், JPGயாகவும் மாற்றலாம். எல்லாமே ஃபோட்டோ ஃபோட்டோவாக வந்திருக்கும். இல்லை ஃபோட்டோவும் நம்ம திரும்ப ஆட் பண்ணி நம்ம ரெண்டு வேலை பார்த்துக்கலாம். அது ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் ரெசல்யூஷன், அதாவது இங்கே எக்ஸ்போர்ட் போடுற ஃபைல் வந்துட்டு எப்படி இருக்குன்றதுக்காக ஸ்மார்ட்டு, ஹைலைட்டு, மீடியம், அப்புறம் ஸ்லோ, லாஸ்ட்டு, பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக 1000-10000 போட்டிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்ன ஹை குவாலிட்டியாக மினி குவாலிட்டியான்னு கேட்குறோம். ரெண்டரோட ப்ரொஃபைல் சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டோட லாஸ்ட் செட்டிங்ஸ் டிக் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபைல்லேருந்து எந்த ஃபைல் மாற்றுறீங்க அப்படின்றது ஏஸ் ரைட் ஃபைல் செலக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் அதேமாதிரி தான். ரெண்டும் ஒரே தான், அதாவது டூப்ளிகேட் காப்பி. நம்ம ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு மீடியாவில் இம்போர்ட் பண்ணி டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் போடுறப்போ இதை மாற்றி விட்டு தான் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம காப்பி எடுத்து தான் பண்ணுறோம் அப்படின்னா, டூப்ளிகேட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம இதை மாற்ற வேண்டியது இருக்காது. டூப்ளிகேட் இல்லாமல் டேரெக்டாக பண்ணால் நம்ம கண்டிப்பாக அதை மாற்றி தான் எக்ஸ்போர்ட் போடணும். டேரெக்டாக எக்ஸ்போர்ட் போட்டால் சேவ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எரர் வந்துடும், அதனால் அப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரெண்டாவது சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் போடுறத வந்து நான் ரெண்டாவது ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. இங்கே சரி ஆட் ரெண்டர் போட்டால் இங்கே வந்துடும், இதை கிளிக் பண்ணால் இங்கே ரெண்டர் ஆயிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஓகே.